ீதினமுத்வமுண்ட்ரவந்தம் ப்ரஜகத்புண்யபலம் த்ரதண்டஹஸ்தம் சரணாகதசார்த்தவாஹமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீநாம் அஸ்மத்குருபரம்பராயை நமஹ. ஆவர்த்திஹி அசகிருதோபதேசாத் அப்படிங்கிற ஆவர்த்தரிகரணத்துல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட்டோம். என்ன சொன்னோம்? இந்த மாதிரி ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கணும், அந்த உபாயமானது தியானம் உபாசனம் அப்படின்னா அதுக்கு பேரு. அத அசகிருத ஆவர்த்தி பலமுறை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் தைலதாராவது அவிச்சின்ன சந்தான ரூபம், இடைவெளி இல்லாம எப்பொழுதும் தொடர்ந்து அனுசந்திச்சுட்டே இருக்கணும் பிரம்ம குணங்களை. இதுதான் உபாசனன்றது. அதனால மீமாம்சகால் சொல்ற மாதிரி ஒரு முறை எல்லாம் பண்றது கிடையாது. அத்வைதி சொல்ற மாதிரி ஒரு வாட்டி ஞானத்தை கேட்டுட்டோம்னா போறும் அப்படின்றதும் கிடையாது. அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லி முடிச்சோம். அதன் பேர்ல இப்போ அடுத்தது ஆத்மத்துவ உபாசனாதிகரணம் அப்படின்னு பேர். இந்த இதுல ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நேற்று அதிகரணத்துல சேவிச்சோம். அதுல ஆத்மான்லாம் இருக்கு. அந்த ஆத்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது இந்த ஆத்மா அப்படின்றது ஜீவாத்மாவுக்கு ஷரீரியா இருக்கிறவன் அவஸ்திதேர்தி காசகிருஷ்ணாலாம் சாதிச்சிருக்கார். காசகிருஷ்ணனுடைய திருவுள்ளத்தை பத்தி சூத்திரக்காரர் அதுதான் தன் அவருடைய சித்தாந்தம் அப்படின்னுட்டும் எம்பிரமானார் சாதிச்சிருக்கார். அதனால இந்த வந்து ஜீவனுக்கு பரமாத்மா ஆத்மா ஷரீரி சேஷி அப்படின்னு தெரியறது. இப்ப என்ன கேக்குறா, இந்த உபாசனம் பண்ணச்ச தன்னையும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ரெண்டு பேரையும் சேர்ந்துதான் உபாசிக்கணும். தன் சுரூபத்தையும் சிந்தனை பண்ணணும், அத மாதிரி பரமாத்ம சுரூபத்தையும் உபாசனம் பண்ணணும். இது வந்து நம்ம சொல்றோம் பாருங்க, அர்த்த பஞ்சகம்னுட்டு பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்திய பிரத்யேகாத்மனா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. இதுல பிராப்தியமான எம்பெருமானுடைய சுரூபம் என்ன, அடையப்பட வேண்டியவன் அடைகிறவனான ஜீவனுடைய சுரூபம் என்ன, இது அத்தனையும் உபாசனத்துல பண்ணணும். அத பண்ற சமயத்துல ஜீவன் அணு, ஜீவன் ஞாதா, ஜீவன் ஞானஸ்வரூபம், இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு பண்றோம். அத மாதிரி பரமாத்மா எப்படிப்பட்டவன், சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்றோம். ஆனா இவா ரெண்டு பேருடைய சம்பந்தத்தை எப்படி பண்றது? ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா அப்படி பண்ணணுமா, அல்லது ஜீவனுக்கு பரமாத்மா சுவாமி சேஷி ஆத்மா, அந்த பரமாத்மாவுக்கு ஜீவன் சேஷன், இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி வர்றது. அதற்கு பூர்வபக்ஷியானவன் தனியா இருக்கிறதா தான் உபாசிக்கணும். ஏன் அப்படின்னாக்க, தத்கிருத நியாயம்னு நீ ஒண்ணு சொல்றீங்க. தத்கிருத நியாயம்னு என்ன அர்த்தம்? யதாக்கிருதரஸ்மின் லோகே புருஷோ பவதி ததா இதா பிரேத்திய பவதி அப்படின்ட்டு சொல்றீங்க. எப்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கச்சே, இந்த லோகத்துல இருக்கச்சே உபாசிப்பானோ, எப்படி எப்படி எம்பெருமானை உபாசிப்பானோ அப்படி எப்படியே அவனை அங்கு அடைந்து விடுவான். இதான தத்கிருத நியாயத்தினுடைய சுரூபம் நீங்க சொல்றீங்க. அதனால தத்கிருத நியாயத்தினுடைய சுரூபம் இதுதான். நாம இங்கேருந்து இங்க இருக்கச்சே எப்படி எப்படி சிந்தனை பண்ணுவோமோ அப்படி எப்படியே அடைவோம். இப்ப பகவான் சர்வ விலக்ஷணன். ஏன்னா நீங்களே நிறைய சூத்திரங்கள்ல அதிகம்து வேத நிர்தேஷா அதிக உபதேசாத்து பாதராயணசிய ஏவம் தத் தரிசனாத் இந்த மாதிரி எத்தனை இடத்துல சொல்றீங்கோ, அங்கெல்லாம் சொல்லச்சு என்ன சொன்னீங்கோ, ஜீவனை காட்டிலும் எம்பெருமான் வேறுபட்டவன் விலக்ஷணமானவன், அவன் வேற இவன் வேற, சரீராத்மாவெல்லாம் ஒத்துக்கிறோம் ஆனால் சரீரம் வேற, இந்த ஆத்மா வேறேன்னு எல்லாரும் ஒத்துண்டது. அதனால சேர்ந்து இருக்கிறதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் உபாசனம் பண்ணும் பொழுது ஜீவனுக்கு ஆத்மா பரமாத்மா
அப்படின்லாம் வேண்டாம். ஜீவனுடைய சுரூபம் என்ன, பரமாத்மாவுடைய சுரூபம் என்ன? ஜீவனும் பரமாத்மாவும் வேற வேறதான். இந்த மாதிரி உபாசனம் பண்ணாலே போரும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அப்படி பண்ணினாத்தான் நம்ம அடையும் பொழுது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கோ அப்படியே போய் அடைஞ்சு அவனை அனுபவிக்க முடியும். அதனால ஜீவனுக்கு பரமாத்மா ஆத்மா ஷரீரி சேஷி அப்படின்லாம் நீங்க இங்க பண்ண வேண்டாம். அந்த மாதிரி பண்ணினோம்னாக்க தேவையே இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தமும் அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சூத்திரகாரன் என்ன பண்ண, ஆத்மேதி தூபகச்சந்தி கிராகயந்தி ச அப்படின்னு சூத்திரகாரன் கொண்டு போயிட்டார். ஆத்மா இந்த பரமாத்மா ஜீவனுக்கு ஆத்மாவாக இருக்கிறான் அப்படித்தான் உபாசனம் பண்ணணும். இந்த தூ அப்படின்றது, இந்த தூ அப்படின்றது மீதி நிறைய இடங்கள்ல பூர்வபக்ஷத்தை தள்ளுறதுக்கோசரம் வரும், நிரசிக்கிறதுக்கோசரம், கண்டிக்கிறதுக்கோசரம் வரும் தூன்றது. ஆனால் இங்க அது மாதிரி கிடையாது. தூங்கிறது உறுதிபட சொல்றதுக்கு வந்தது, உறுதியா சொல்றது பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு ஷரீரி அப்படிதான் பண்ணணும், அந்த மாதிரி சிந்தனையில தான் பண்ணணும். அதுதான் தியானம். ஏன்னா அதுதான் இருக்கிற ஸ்திதியே. இப்ப நீ தத்ருத நியாயம்னு சொன்ன, தத்ருத நியாயம் இதுதான் எங்களுக்கும். என்ன தத்ருத நியாயம், எப்படி இருக்கோ அப்படி பண்ணணும். எனக்கு ஆத்மாவா எந்திரமான் இருக்கான், அதனால நான் அப்படிதான் உபாதனம் பண்ணணும். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப நாலாவது பாதத்துல ஒரு அதிகாரம் வருது, அவிபாகீன திருஷ்டத்வாத் அப்படின்னு வர போகுது. அங்க போகச்சு எப்படி அனுபவிப்பான் பெருமாள், இப்ப எப்படி உபாசிப்பான் அப்படின்னு இங்க வந்து விசாரம் அங்க வரப்போகுது. இந்த நாலாவது அத்தியாயம் நாலாவது பாதத்துல ஒரு விசாரம் வரப்போகுது. இங்கேருந்து இந்த ஜீவன் போனான்னா அந்த பரமாத்மா எப்படி அனுபவிப்பான், தான் வேறே அவன் வேறே அனுபவிப்பானா, ரெண்டு பேரும் அவிபாகம் வேறுபட்டவால அனுபவிக்க மாட்டான், சரீராத்ம பாவத்தை கொண்டு பண்ண பார்ப்பானா, அந்த மாதிரி எல்லாம் அங்க விசாரம் பண்ணி அவிபாகேன திருஷ்டத்வாத் அப்படின்னு சூத்திரகாரர் சொல்ல போற. அதனால எந்திரமானை தன்னை காட்டிலும் வேறுபட்டவனாக அங்க அனுபவிக்க மாட்டான். இதுதான் தத்துவத நியாயம். நான் இங்க என்ன பண்ணுவேன், நான் வேறு எந்திரமான் வேறுன்னு நான் பாக்குறது இல்லை, சுரூபம் வேற வேறுதான். ஆனா சம்பந்தம் இருக்கு பாருங்க, சம்பந்தம் சரீராத்மபாவம் சம்பந்தத்திட்டு தான் பாக்குறான். பகவான் எனக்கு ஷரீரி ஆத்மா சேஷி சுவாமி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவனுக்கு நான்லாம் ஷரீரம் சேஷம் இப்படிதான் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரிதான் ஸ்ருதிகளும் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால அந்த சிந்தனையில தான் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அவிபாகேன திருஷ்டத்துவதுன்னு பின்னாடி சொல்ல போற சூத்திரகாரர், அது நமக்கு சரியா அமையும். அதனால தத்கிருத நியாயம் எங்களுக்கு தான் அனுகூலம், இப்போ உங்களுக்கு இல்லை, அதுதான் சரி. இது வந்து வேற வேறதான் சுரூபம், சுரூபம் வேற வேறதான். ஜீவனுடைய சுரூபம் வேற, பரமாத்மாவுடைய சுரூபம் வேற. ஜீவன் அணு, ஜீவன் சேஷம், ஜீவன் சரீரம், ஜீவன் நியாமியன், ஜீவன் தாரியன், எல்லாம் சரி. அது மாதிரி பரமாத்மா விபு, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் அதிகம், அவன் தோஷமற்றவன், நமக்கு கர்மவிஷயத்துவம் இருக்கு, எல்லாவனாலும் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எப்படி சேர்ந்திருக்கா, எப்படி சேர்ந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல சரீராத்ம பாவத்தை தான் சொல்லி ஆகணும். அதை கொண்டுதான் இங்க உபாசிக்கணும். அதனால அதை விடவே கூடாது அப்படின்றதை இங்க சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அதுக்குதான் அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான் பிராட்டி சொல்றார். பெருமானும் பின்னாடி சொல்ற இதே வார்த்தையே வேற மாதிரி சொல்றார். அவர் நான் வந்து சீதையை காட்டிலும் வேறுபட்டவன் அல்ல, அனன்யா அனன்யா அப்படின்னு பெருமாள் சொந்த சொல்லிக்கிறார். அது ஆண்பாள் சப்தம், இது பெண்பாள் சப்தம். அனன்யா ராகவனை காட்டிலும் நான் வேறுபட்டவன் அல்ல. அதுக்கு உதாரணம் பாருங்க, பாஸ்கரேன பிரபாயத்த, சூரியன் இருக்கானே பாஸ்கரன்,
அவனுடைய கிரணம் வேறதான், சூரியனும் வேறதான். சூரியன் வேற, சூரியனுடைய கிரணம் வேற. ஆனால் ரெண்டுத்தையும் பிரிக்க முடியுமோ? பிரிக்கவே முடியாது. சூரிய கிரணத்தையும் சூரியனையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் வேற வேறதான். அத மாதிரிதான் பகவானையும் ஜீவனையும் பிரிக்க முடியாது, பகவானையும் பிராட்டியையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற நிலையதான் சுபிகள் சொல்றது. இது எப்படி இதை நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க, ஒரு உபாசகனுடைய ஆத்மா பரமாத்மா அப்படின்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்ட நீ. அதுக்கு எப்படி உதாரணம் சொல்லு அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், என் உடம்பு இருக்கு, நான் என் உடம்பு, நான் என்ன சொல்லுவேன்? இப்போ அவாத்துக்கு நான் வந்தேன், நான் இப்ப செங்கல்பட்டுல இருக்கேன், எங்க தமக்கை ஆத்துல, தமக்கை தமையனார் தம்பி தங்க எல்லாம் இருக்கா தனித்தனி ஆத்துல, அதனால நான் இங்க இருக்கேன்னு சொன்னேன். நேத்தி பரியந்தும் நான் திருப்பதியில இருந்தேன், நேத்தி காற்றால கிளம்பி இங்க செங்கல்பட்டு வந்துட்டேன். இவ நான் வந்தா என் உடம்பு வந்துதான், என் உடம்போட சேர்ந்த நான் வந்தேன் அப்படிதான் இங்க அர்த்தம். என் உடம்போட சேர்ந்த நான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம், உடம்போட சேர்ந்த நான் வந்திருக்கேன். அப்போ இந்த உடம்பு இருக்கு பாருங்க, வேறதான், ஆத்ம நான் வேறதான். ஆனா நாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதான் வரோம். நான் அங்கேருந்து இங்க வரேன்னு சொன்னா என் உடம்பு இல்லாம என்னால வர முடியாது. அதனால நான் உடம்போட தானே சேர்ந்து வந்திருக்கேன், அதுதானே சரியான வார்த்தை. ஆகையினால இப்போ அகம் தேவோகம் மனுஷ்யோகம் ஜீவோகம் அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி நாராயணோகம் நான் சொல்லிக்கிறேன். இப்ப நாராயணன்ற பேரு யாருக்கு? ஆத்மாவுக்கு நாராயணன் பேரா அல்லது உடம்புக்கு பேரா? அப்படின்னா உடம்போட கூட நாராயணனுக்கு பேரு, ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு பேரே கிடையாது. ஆனால் நான் நாராயணன், அவன் மாதவன், இவன் ராகவன் அப்படின்னு பிரித்து சொல்றோம். அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்துக்கு ஸ்திரித்வமோ புருஷத்துவமோ கிடையாது. ஆண் அல்லன் பெண் அல்லன் நல்லா அழியமல்லன் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். அதனால இப்ப ஆண் நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. ஒரு 2018 என் பொண்ணுக்கு வந்து பரநியாசம் ஆச்சு. அப்போ ஐசங்கரத்தருடைய வார்த்தை தான் நடந்தது. சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி பரநியாசமும் சமாசரணமும் ஆச்சு. அப்போ ஐசங்கர் என்ன பண்ண, அஸ்ய அஸ்ய அப்படின்னு புள்ளிங்கத்துல ஆண் பாலில் பிரயோகம் பண்ண, எனக்கு என்ன எடுத்து ஆண் பாலில் பிரயோகம் பண்ற எப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா என் பொண்ணு ஸ்திரீ தானே அப்படின்னா அதுக்கு அதுக்கப்புறம் நமக்கே வந்துருத்து எல்லாரும் ரெண்டு பேரும் பெரியவாலும் சொல்லிட்டா பதி. இது வந்து உடம்புல பார்த்து நீ ஆம்பளை பொம்பளைன்னு சொல்ற, அந்த உடம்புக்கு பரநியாசம் பண்ணல, உடம்புக்கு பரநியாசம் பண்ணல, அந்த ஆத்மாவுக்கு தான் பரநியாசம் பண்ணி வைக்கிற. இந்த ஜீவாத்மா இருக்கானே அவனுக்கு தான் பரநியாசம் பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியர். அந்த உடம்புக்கு பண்ணி வைக்கலையே, உடம்புக்கு எதுவுமே பண்ணி வைக்கல. அதனால அயம் அஸ்ய ஆத்மனஹா அப்படின்னு ஆண்பாள்ல சொன்னாக்க தவறு கிடையாது. தவறு வர்றதுக்கு பிரமேயமே இல்லையே. ஏன் அப்படின்னாக்க இங்க சொன்னது யாருக்கு? ஆத்மாவுக்கு தானே பண்றக்க அப்படின்னு சொன்னான். இது முடிஞ்சு ஒரு 2 திருப்பி வச்ச ஒரு மாமி என்ன பண்ணினா ஐசங்கரம் சேவிச்சா. ஐசங்கரம் வந்தா அந்த மாமிக்கு தெரியும். அவ என்ன பண்ணினா இன்னொருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ற, இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சு அறிமுகப்படுத்துச்ச அடியன் சிஷ்யா அப்படின்னு விட்டா. அடியன் அது உண்மையிலேயே ஐசங்கர சிஷ்யா வந்தவா, அழிஷங்கருடைய சிஷ்யா, அடியேன் சிஷ்யா அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு இது அடியேன்னு சொல்லலாமா அப்படின்னா கேட்டு அது என்ன பண்ண, அழிஷங்கருடைய சொல்லிட்டாரு. அடியேன் இது வந்து
அடியேன்னு சொல்றாலே இந்த ஸ்திரீகள் வந்து அடியேன்னு சொல்லக்கூடாது, அடியாள் அப்படின்னு சொல்லணும். அடியேன் அப்படின்னு சொல்றாலே எப்படி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஐசிங்கர் சாச்சர், இப்ப இருக்கிற ஐசிங்கர், அடியேன்னு சொன்னா தப்பு இல்லையப்பா, ஆத்மா வச்சுதானே சொல்றாரு, ஆத்மஸ்வரூபத்தை சொன்னா தப்பு இல்ல, எனக்கு வேறதான் ஒண்ணு இடிக்கிறது, அடியேன் சிஷியான்னாலே அவ சிஷியாலா என் சிஷியாலா அப்படின்னு கேட்டார் ஐசிங்கர். ரசிச்சு கேட்டார் சிரிச்சுண்டே, என்ன அவளுக்கு தெரியல பேசுறதுக்கு, ஐசிங்கருடைய திருவடி சம்பந்தம் தான் இவளுக்கு அப்படின்னு சொல்லிருக்கணும். அடியன் சிஷியால் அவ சொல்லிட்டு, அடியன் தேவரி சிஷ்யா ஐசிங்கர் சிஷியான்னு சொல்றது இப்படி சொல்லிட்டு அவ, அவ்வளவுதான். அதனால எதுக்கு சொல்ல வரும், ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தமானது யார குறிக்கிறதுன்னு முதல்ல பார்க்கணும். ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் கிடையாது, நான் நாராயணன் அப்படின்னு சொல்றோம். அதே என் கிருஹணியை கேட்டாக்கா நான் லக்ஷ்மி ரமா அப்படின்னு அவர் சொல்லுவார், என் பொண்ணை கேட்டா ஹரிணி ரோஹிணின்னு சொல்லும். ஆனா உண்மையிலேயே அந்த உடம்போட கூடின ஆத்மாவுக்கு பேர் வச்சிருக்கா நம்ம பெரியவா, வசுதக அவளுக்கு அந்த பேர் கிடையாது, எனக்கு அந்த பேர் கிடையாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கும் சரீரத்துக்கும் இந்த ஊர்ல இந்த ஜென்மாவோட சம்பந்தம், இந்த ஜென்மாவோட சம்பந்தம் அவ்வளவுதான். ஆனா அப்பவே நாம என்ன சொல்றோம், அடியன் நாராயணதாசன், அடியன் ராகவதாசன், அடியன் மாதவதாசன் தான் லோகத்துல சொல்றோம் இல்லையா. அதனால இதுதான் கிரமம் இது. ஆகையினால இந்த பிரிக்க முடியாத தன்மை லோகத்துல இருக்கு. அதே மாதிரிதான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பிரிக்க முடியாத தன்மை இருக்கு, அபிரதட்சித்த சம்பந்தம் பேர் இருக்கு. இதுல இந்த உடம்பு எனக்கும் என் உடம்புக்கும்ன்றது இந்த ஜென்மாவளமத்தான் சம்பந்தம், அது போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்மாவளதெல்லாம் கிடையாது. அதே ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஒண்ணு இல்லாத கூட அது அப்படிதான், அந்த சம்பந்தம் என்னைக்கும் அபிரதட்சித்த சம்பந்தம் தான். நமக்கு தெரியலன்றதுனால சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுமண்ணா, எப்பொழுதும் சம்பந்தம் தான் அது, எப்பொழுதும் அந்த அபிரதட்சித்த சம்பந்தம் தான் இருக்கு. பிரிக்க முடியாத சம்பந்தம்ன்றதுதான் இங்க இருக்குது, பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்குது. அதனால இது அபிரதட்சித்த சம்பந்தம் இருக்கிறதுனால தோஷம் இல்லை. அதுதான் இந்த இடத்துல நான் எம்பெருமானுக்கு சரீரம், எனக்கு எம்பெருமான் சரீரி ஆத்மா அப்படிதான் உபாசனம் பண்ணணும். இது லோக திருஷ்டமான இது உதாரணம். ஸ்ருதியே என்ன சொல்லிடுச்சுனாக்க அது சொல்றது, தொம்பா அகமஸ்மி பகவோ தேவதே, அகம் வை தொமசி பகவோ தேவதே அப்படின்னு சொல்றது. துவம் நீ ரொம்ப அகமஸ்மி, நீ தான் நானா இருக்கேன், அகமை தோமசி நான் தான் நீயா இருக்க. இப்போ நான் நீயாக இருக்கிறாய், நீ நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இது லோகத்துல இருக்கிறது, நீ வேறியா நான் வேறியா அப்படின்னு நாம சொல்றோம். இந்த நீ வேறியா நான் வேறியான்னு சொல்லிச்சு, உண்மையிலேயே நான் வேறதான் நீ வேறதான் அப்படின்னு தான் லோகத்துல இருக்கு. ஆனாலும் கூட உபநிஷத் வாக்கியம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. பிரபாலனை உபநிஷத் சொல்லச்ச, தொம்பாகமஸ்மி நீ தான் நானா இருக்கேன், அகம்பா தொம்சை நான் தான் நீயா இருக்க அப்படின்னுட்டு உபநிஷத் வாக்கியம் சொல்றது. அதுக்கு அர்த்தம் சொல்லணுமா வேண்டாமா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க அப்படின்னா, இதுக்குதான் சரீராத்ம பாவம் இங்க தேவை. பகவான பார்த்துட்டு நீ நான் தான், நான் நீதான், அவனே அவனும் 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 அவனே அவனும் அப்படின்ற நம்ம எல்லாம் அவன்தான், எல்லாம் அவன்தான் அப்படின்னா என்ன அர்த்தம். அது மாதிரி முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு நம்மாழ்வார் கூப்பிடுற, இவன் நான் முகனேன்னு கூப்பிட்ட பெருமாள் நான் முகனா, முக்கண்ணப்பா பெருமாள் திரேத்திரன், திரேத்திரதாரிங்கிறவன் சிவன், சிவன் நீந்தா சிவன் சொல்ற, நீந்தா நான் முகன் சொல்ற. அங்கெல்லாம் என்ன சொல்றா பெரியவா வியாக்கியானங்கள்ல, சரீராத்ம பாவம் தான், எல்லாம் சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் எல்லாம் சொல்றது. அதனால சரீராத்ம பாவத்தை இட்டுதான் அங்க அர்த்தம் பண்ணணும். இல்ல என்ன போனாக்க, பெருமாள் வேறதான் நான் மகன் வேறதான்,
பெருமாள் வேறதான், இவர் சிவனு வேறதான். அதனால அங்க வந்து எப்படி சொல்லுவோம், நாமோ வேற வேறையாதான் நாம பாக்குறோம். அங்க சரீராத்மபாவத்தை கொண்டுதான் அங்க அர்த்தம் பண்ணணும். அத மாதிரிதான் இங்கேயும் நீ நானாக இருக்கிறேன், நான் நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது. தும்பாகனஸ்தி பகவோ தேவதே, அகம் வைத்தோசி பகவோ தேவதே, ஹே பகவானே தேவரீரே நான், நானே தேவரீர் அப்படின்னு சொல்றதுன்றது என்னன்னாக்க எல்லாம் சரீராத்ம பாவத்தை எடுத்து சொல்றது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் பார்த்திருப்போம், சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவது அப்படின்னு வாக்கியம் இருக்கு, சூத்திரம் இருக்கு. முதல் அத்தியாயம் நாலாவது பாதம், அது முதல் அத்தியாயம் முதல் பாதம் கடைசி அதிகரணம், இந்திர பிராண அதிகரணம் பேரு. அந்த அதிகரணத்துல சாஸ்திர திருஷ்டியாத்து உபதேசா வாமதேவத்து அப்படின்னு இருக்கு. வாமதேவர் என்ன பண்ணாருன்னா, அகம் சூரியா, அகம் மனுகு, அகம் மனுரபவம் சூரியஸ் அப்படின்னா அவர் தன்னை சொல்லிக்கிறார். நானே மனு, நானே சூரியன், அந்த மாதிரிலாம் அவர் சொல்ற. இப்படி சொல்றதுன்றது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவீங்க நீங்க? நானே சூரியன், நானே மனுன்ட்டு வாமதேவர் சொல்ற அப்படின்னா அங்க சாஸ்திர திருஷ்டியா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். சாஸ்திர திருஷ்டியானாக்க இந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் ஸ்ருதியானது உபனிஷத்தானது சரீராத்ம பாவத்தை எட்டு சொல்றதுக்கு, அந்த சரீராத்ம பாவமானது இத மாதிரி சொல்றது, நானே மனோ, நானே சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் பகவான், எல்லாத்துக்கும் பகவான் அந்தரியாமியா எழுந்துள்ளிருக்கான். அதை விட்டுதான் அகம் அகம் எல்லாம் சொல்றது. இப்ப இங்க சொல்ல பாரு, இந்த அதிகரணத்தினுடைய சாரமே என்ன அப்படின்னா, எப்படி உபாசனம் பண்றதுன்னா கேட்டா பரமாத்மாவுக்கும் தனக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தத்தை வச்சு உபாசனம் பண்ணணும்னு கேட்கிறார். அதற்கு பதில் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா உபாசனம் பண்ணணும், நான் பிரம்மமாகி இருக்கிறேன் அர்த்தம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் எனக்கு ஆத்மா, அந்த மாதிரிதான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இருக்கிறது, அதை கொண்டுதான். ஏன்னா இங்க வாக்கியம் அதுதான் சித்தாந்தத்துல அதிகரண சாரா அப்படியில அகம் அப்படின்னு இங்க உபாசனம் பண்ணணும்னு சாதிக்கிறார். நான் பண்ணணும்ன்ற நான் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் எம்பெருமான் பர்யந்தம் போகணும். அதனால இதெல்லாம் அந்தரியான ஸ்ருதிகள் சொல்றது. அதனால இதுதான் முன்னாடி இருந்தவாள்னா உபகச்சந்தி அப்படின்னு உபாசிச்சா, இப்படிதான் உபாசிச்சாவா, ஆத்மேத்து உபகச்சந்தி. அது மாத்திரம் இல்ல, நாங்க சொன்னல கிராகயந்திச்ச, அவனா ஏன் உபாசிச்சா தெரியுமா அது மாதிரி அப்படின்னு கேட்டாக்க, கிராகயந்திச்ச இந்த மாதிரி பிரமாணம் பண்றது, ஸ்ருதியானது பிரமாணம் பண்றது, பிரமாணத்தை காமிக்கிறது ஸ்ருதி. எங்க சொல்லித்து, ஏ ஆத்மநிதிஷ்டன் ஆத்மனோ அந்தர யம் ஆத்மான வேத எஸ் ஆத்மா சரீரம் யா ஆத்மான மந்திரோ யமயதி சஹ தே ஆத்மா அந்தரியாமி அமிர்த அப்படின்னு உபனிடம் சொல்லி கொடுக்குறது நமக்கு, அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு. அதனால நீங்க எப்படி பார்த்தாலும் சரி இதுதான் கிரமம். இதை வச்சுட்டுதான் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசீத, எல்லாம் ஏன் அப்படி இருந்தது என்ன, அவன் அந்தரியாமி சரீராத்ம பாவம், அதை கொண்டுதான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டி ஆகிறது. அவன் சூக்ஷ்ம தசையில காரணமா இருந்தான், ஸ்தூல தசையில காரியமா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சரீராத்ம பாவத்தை இட்டுதான், சூக்ம சிதஜித் திசிட்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதஜித் திசிட்டம் பிரம்ம காரியம் அப்படிதான் இங்க சொல்லியிருக்கோம். அந்த பத்ததியில தான் இது போகணும். இது வந்து சாஸ்திர சித்தமானது, அதனால எம்பெருமான் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான், அதனால எனக்கு ஆத்மா எம்பெருமான் அப்படிதான் உபாசிக்கணும். இது வந்து நம்ம லோகத்துல சொல்றோமா இல்லையா, தேவோகம் மனுஷ்யோகம், நான் மனுஷனா பிறந்துட்டேன், நான் பிராமணனா பிறந்த, பிராமணனா பிறக்கிறேன் மனுஷனா பிறக்கிறேன்னு என்ன அர்த்தம்,
மனுஷ உடம்பு எனக்கு இருக்கு, பிராமண உடம்பு எனக்கு இருக்கு, அதை வச்சுட்டுதான் அகம் மனுஷ்ய, அகம் தேவகா, அகம் பிராமணா, அகம் க்ஷத்ரியா இப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. அகம் புருஷா அப்படின்னு நான் சொன்னேன், அதே எங்கிருக்கே அகம் ஸ்திரீ அப்படின்னு அவ சொல்றா. இதெல்லாம் சரீரத்தை இட்டு வந்ததே தவிர்த்து அது எப்படின்னா சமான அதிகரண்யம், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால ஒரு அபேத பிரமம் மாதிரி, அது அபேத பிரமம் மாதிரி ஐக்கியம், நானும் உடம்பு ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு சொல்லிடுவோம். உண்மையிலே நான் வேற, என் உடம்பு வேறதான், ஆனால் அந்த சமானாதிகன் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஒன்னா இருக்கிற மாதிரி சொல்றோம், ரெண்டுத்தையும் ஒன்னா இருக்கிற மாதிரி சொல்றோம். அதனால இது இதுவே தோஷம் இல்லை, இது இதுதான் கிரமம். ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரம், பரமாத்மா ஜீவனுக்கு சரீரி ஆத்மா, இந்த மாதிரிதான் பார்க்கணும். இப்படி பார்த்ததுனால இப்ப எத்தனை நமக்கு சித்திக்கிறது பாருங்க. அது இது வந்து நான் ஆத்மா நான் சரீரம் அப்படின்லாம் லோகத்துல பிரயோகம் இருக்கு. நானே சரீரம், சரீரத்தையே ஆத்மான்னு சொல்றோம், அது சாமான அதிகரண்யம். அது ஏன் அப்படின்னா அந்த சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால சாமான அதிகரண்யம், அதனால தேவோகம் மனுஷோகம் சொல்றோம். அதே கொஞ்சம் சூக்ஷமா பார்த்தோம்னாக்க நான் வேறு, இந்த உடம்பு வேறேன்னு தெரியறது. அந்த மாதிரிதான் பரமாத்மாவுக்கும் நமக்கும், எம்பெருமானும் நானும் ஒத்தர் தான். எப்படி ஒத்தர்னாக்க, அவன் சரீரி நான் சரீரம், அதனால அந்த சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு. பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வருது. இதுதான் தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தை, அந்த வாக்கியத்துக்கும் அர்த்தம். இது மாதிரி எல்லா வாக்கியங்களுக்கும் இப்படிதான், அபேத வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் சமன்வயப்படுத்தணும். இதை சமன்வயப்படுத்துச்சு இந்த மாதிரி அத்வைத சித்தாந்தம் எல்லாம் இதுல ஒட்டி வராது. எல்லாம் சேர்ந்து சொல்லணும் அது. அதனால உபநிஷத்து ஒரு வார்த்தை சொல்றது, அகிருஷ்ணியோ அகிருஷ்ணோ கேஷக அப்படின்றது. எவன் ஒத்தன் தான் வேற, பிரம்ம வேறன்னு பாக்குறானோ, அதாவது சரீராத்ம பாவத்தை இட்டு அவன் சொல்லலையோ, அவனுக்கு அகிருஷ்ணகம், அவனுக்கு பூர்ண ஞானம் வரல. அவனுக்கு பூர்ண ஞானம் அவனுக்கு வரவே இல்லையாம். எப்ப வரும் தெரியுமா? ஆத்மே தேவ உபாசித, எனக்கு எம்பெருமான் ஆத்மா, அதனால நாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாம அபதிஷ்ட சம்பந்தத்துல இருக்கோம் அப்படின்னுட்டு உபாசிக்கணுமா அது. அதனால ஆத்மத்துவ அனுசந்தானம் தான் விகிதம், ஆத்மத்துவ அனுசந்தானம் நிஷித்தம். அதாவது எனக்கு ஆத்மா எம்பெருமான் அப்படின்னு நம்ம உபாசிக்கணும், அதுதான் அனுசந்தானம் சரியானது, அதுதான் விதிக்கப்பட்டிருக்கு. நான் வேற, ஈஸ்வரன் வேற, பரமாத்மா வேறன்னுட்டு இந்த சரீராத்ம பாவத்தை இட்டு நம்ம உபாசிக்கலன்னு நினைச்சுக்கோங்க, அது பெரிய தோஷம், அது அது நிஷித்தமானது. அது அதனால எல்லாமே நமக்கு சித்திச்சுடுறது. நான் சரீரம், பரமாத்மா சரீரி அப்படின்னு சொல்லச்ச வேறுபாடு தெரியறது. வேறுபாடு தெரியறதுனால தரிசனம் பேதையை வச்ச அதுவும் சரியா இருக்கு. சரீராத்ம பாவத்தை இட்டு பிரிக்க முடியாம இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால இந்த அந்தரியாம சுதிக்கு சார்த்தக்கம் வந்துருக்கு, சரியா போயிடுத்து, அதுவும் விருத்தம் இல்லாம இருக்கு. அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சாமானாதிகரண்யமும் முக்கியமாவே இருக்குது. சரீராத்மாவத்தை இட்டு சொல்றதுனால தேவோகம் மனுஷ்யோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்றதும் சரியா அமைஞ்சு போயிடுத்து. அதனால எல்லா விஷயத்திலையும் அதிகந்த வேத நிர்தேசம் சூத்திரக்காரன் சொன்னார், வாஸ்தவம் தான். என்ன அதிகந்த வேத நிர்தேசம் சொன்னார்? அவன் காரணம், அவன்லாம் காரியம், அவன் உபாசியம், நாவன்லாம் உபாசகாரி, அவன் ஷரீரி, நாவன்லாம் ஷரீரம், அவன் நியந்தா, நாவன்லாம் நியாமியம். இதுதான் அர்த்தம். இந்த விஷயத்தை தான் அது சொல்றது. இந்த விஷயத்தை சொல்றத போய் நீங்க ஒரேடியாக பேதம் தான் இது, அந்யத்தம்
ஆத்மான்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இதுதான் நம்ம பரிபூர்ணமான சித்தாந்தம், நமக்கு அதுதான் சரியான சித்தாந்தம் எதுன்னாக்க இதுதான். அந்யத்துவ உபாசனம் தப்பு, சரீராத்ம பாவ உபாசனம் தான் சரி அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த அதிகரண ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். ஆத்மே ஜிதோபகச்சந்தி கிராகயந்தி சே. சூத்திரம் கிம் உபாசியம் பிரம்ம உபாசித்து அந்யத்வேன அனுசந்தேயம் உத ஆத்மத்வேனேதி சம்சய. இந்த உபாசகனுக்கு பரமாத்மா, உபாசியமான பரமாத்மா வேறுபட்டவன், வேற அவன், நான் வேற அவன் வேறன்னு பண்ணணுமா, இல்ல நான் சரீரம் அவன் சரீரி, நான் சரீரம் அவன் ஆத்மா அப்படி பார்க்கணுமா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷம் அதிகந்து வேத நிர்தேசா அதிகோபதேசா இத்தியாதிஷு. இந்த மாதிரி சூத்திரங்கள்ல சூத்திரக்காரரே ஸ்பஷ்டமா சொல்றிருக்க என்ன சொன்னார், உபாசிய அர்த்தாந்தரத்வேன ஏவ உபபாதனாது. உபாசியமான பரமாத்மா ஜீவனை காற்றிலும் வேறுபட்டவன் அப்படின்னு தான் உபபாதனம் பண்ற சூத்திரக்கார. அது மட்டும் இல்லாம யதாவசிதீவ உபாசியத்வாச்ச, எப்படி இருக்கோ அப்படித்தானே உபாசிக்கணும், நான் வேற அவன் வேறன்னு ஸ்ருதி சொல்றது சூத்திரக்காரர் சொல்ற. அதனால அந்த மாதிரிதான் உபாசிக்கணும், அப்படி உபாசிச்சாதான் யதாவத்தை அடைய முடியும், எப்படி இருக்கானோ அப்படியே உபாசிக்கணும், தத்ருத நியாயத்தினால அப்படியே அடைய முடியும். அதனால அந்யத்வேன உபாசியம் இது பூர்வபக்ஷ. ஜீவனை காட்டிலும் உபாசகனை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா அப்படின்னு தான் உபாசிக்கணும், தனக்கு ஆத்மாவாக பரமாத்மாவை உபாசிக்க கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தம் சாதிக்கிறார். ம் வா அகமஸ்மி பகவோ தேவதே, அகம் வை தமசி பகவோ தேவதே அப்படின்னு இருக்கு. இது பூர்வே உபாசிதாரா, முன்னாடி இருந்த உபாசகாள்லாம் இப்ப நாம சொல்றோம், இதுக்கு முன்னாடி இருந்த உபாசகாள்லாம் என்ன மாதிரிதான் பண்ணா, உபாசியம் ஆத்மத்தேன உபகச்சந்தி, உபாசியமான எம்பெருமான் தனக்கு ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு தான் அவள் எல்லாம் உபாசிச்சா. ஏன்னா இங்க ஸ்பஷ்டமா இருக்கு, இவன் நான் நீயா இருக்க, நீ நானா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அது எங்கேயாவது பொருந்துமா? கொத்திமங்கலம் சுவாமி சாதிப்ப மைசூர்ல எழுந்தருளிருந்த, இப்பதான் ரெண்டு வருஷம் முடியோ ஒன்றரை வருஷம் முடியோ பிறந்தது சார், அவருக்கு நூறாவது தினம் கூட பண்ணினா, நூறு தினத்துல எழுந்தருளிந்தார் சுவாமி. இங்க பண்டிதர் தத்துவம் தாகலா வியாக்கியானமே பண்ணவர், பிரசிடென்ட் அவார்டியவர் முக்கிய பண்டிதர். அந்த சுவாமி வந்து சாதிப்பார், ஒருத்தரை பார்த்து நாம சொல்றோம் பாருங்க, ஒருத்தர் வந்து நான் மாத்துக்குவர ஏதோ கேக்குற, அப்ப நாம என்ன சொல்றோம், என்ன என்ன கேள்வி, நீ என்ன எனக்கு அசலானா அப்படின்னு கேக்குறோம். அசலானான்னு கேட்டாக்க என்ன அர்த்தம், நீ வேற நான் வேற இல்லைன்னு அர்த்தம். அதனால நீ சுவாதீனமா இங்க இருந்துக்கலாம், சுவாதீனமா நீ காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம லோகத்துல சொல்ற மொழியோ. இங்க லோகத்துல அசலானா அவன் அசலான் தான், அசலான் தான், ஆனா நமக்கு பரஸ்பரம் அந்த அந்யோன்யமான பந்தம் இருக்குதே, அந்த பந்தத்தை வச்சுட்டு நீ அசலானான்னு கேட்கணும். இங்கேயே அப்படி, ஆனால் எம்பெருமான் தான் சர்வவித பந்து, அவனோடதான் நமக்கு எல்லா பந்தமும் இருக்குது, அதனால அவன் அசலானே கிடையாதே, அவன் அசலான் இல்லை, அவன் தான் நமக்கு உண்மையான பந்து. சமீபத்துல ஒரு வரி பார்த்தேன், பரோபி ஹிதவான் பந்து பந்துரப்யஹித பரஹ அப்படின்னு. யாரு ஹிதத்தை நினைக்கிறானோ அவன் வெளி மனுஷனா இருந்தா கூட அவன் தான் எனக்கு பந்து. வெளி மனுஷனா இருந்தா கூட சரி, எனக்கு நல்லா நினைக்கிறானோ அவன்தான் பந்து. பந்துவா இருந்தது எனக்கு ஹிதத்தை நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் அவன் பந்துவா இருந்தா கூட அவன் தான் பரன், வேறுபட்டன், வேறவன், வேறானவன் அவன் தான். இது லோகத்துல நம்ம பாக்குறோம், அத்தியந்த மித்திரன்,
சிநேகிதன், அவன் நமக்கு பார்த்து பார்த்து உபகாரம் பண்ணுவான். அதே பந்துக்களா இருப்பா, அவன் நம்ம திரும்பி பார்க்காம போவா சில பேர். அந்த சமயத்துல மனசு எவ்வளவு கஷ்டப்படும், இவன் யாருன்னே தெரியாது, என்னோட பழகிறான், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஆனா அவன் எனக்கு அவ்வளவு நன்னா உபகாரம் பண்றான், அதே எனக்கு உறவுன்னு சொல்லிட்டு என்னை இப்படி படுத்துறானே அப்படின்னு லோகத்துல நம்ம சொல்றோம். இந்த இடத்துல எம்பெருமான் தான் நமக்கு சர்வ ஹிதயீஷியா இருக்கான், சர்வாத்தனா ஹிதயீஷி எம்பெருமான் தான், அதனால அவன் தான் சர்வாத்தனா பந்து, அதனால அவன் அசலான் கிடையாது. ஆகையினால அந்த மாதிரிதான் பார்க்கணும். அதனால உபாசிதாரக பூர்வே உபாசிதாரக, முன்னாடி இருந்த உபாசிதாரக உபாசகால்னா உபாசியம் ஆத்மத்வேன உபகச்சந்தி, உபாசியமான எம்பெருமான ஆத்மத்வேன உபாசகாலான வாழ்க்கைலாம் என்ன தோன்றது, எனக்கு ஆத்மா எம்பெருமான் அப்படின்னு தான் அவ வந்து உபகச்சந்தி, அவ வந்து அனுஷ்டிச்சா. அத ஆத்மேத்தியேவ உபாசியம், அதனால ஆத்மா பரமாத்மா எனக்கு ஆத்மா அப்படின்னு தான் உபாசிக்கணும். தான் உபாசித்ருன் பிரதி அர்த்தாந்தர பூதஸ்யாபி பிரம்மணஹா, ஜீவன் வேர் தான் அந்த உபாசகால் இருக்காளே, தான் உபாசித்ருன் அந்த உபாசகால் இருக்காளே, அவளை குறிச்சி உபாசித்ருன் பிரதி அர்த்தாந்தர பூதஸ்ய, விலட்சணமானவன் எம்பெருமான் வேறதான் நம்மளை காட்டணும், நான் வேற அவன் வேறதான், அவன் சுவாமி நாம அவனுக்கு சொத்து அவ்வளவுதான், அவன் சரீரையும் நம்ம தான் சரீரம், இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அர்த்தாந்த பூதஸ்யாபி சர்வ விலட்சணமா இருந்தா கூட பிரம்மனகா உபாசிதுகு ஆத்மத்தம் கிராகே, இந்த பிரம்மத்துக்கு உபாசகனுக்கு ஆத்மாவா இருக்கிற தன்மை அவனுக்கு இருக்கு, பரமாத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கிற தன்மை இருக்கு ஆத்மத்தம். நம்ம உபாசகால் நாமெல்லாம் நமக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிற தன்மை அவனுக்கு இருக்கு அப்படின்னு கிராகயந்தி சாஸ்திராணி, சாஸ்திரங்கள்லாம் பிரமாணீகரிக்கின்றது, அப்படிதான் கிரகிச்சிருக்கு சாஸ்திரங்கள்லாம், எம்பெருமான் நமக்கெல்லாம் ஆத்மா, அவன் வந்து வேறுபட்டவனா இருந்தா கூட ஆத்மாவா இருக்கான். சோ நம்ம பாக்குறவன் லோகத்துல அதைதான் உதாரிக்கிறார் எம்பெருமானார், என் உடம்பு வேறதான் நான் வேறுதான், ஆனா என் உடம்புக்கு நான் ஆத்மாவா இருக்கேன், பிரிக்க முடியாம இருக்கேன், அதனால அகம் தேவா அகம் மனுஷியான்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். அந்த மாதிரிதான் எம்பெருமானும் நாமளும் அத சொல்ற ஆத்மநிதிஷ்டன்னு, ஆத்மனோ அந்தரக யமாத்மான வேதியாக ஆத்மநிதிஷ்டன்னு, எவன் ஆத்மாவுக்கு தாரகனா இருக்கான் திஷ்டன்னு, ஆத்மனக அந்தரக சூக்ஷமா உள்ள உட்கார்ந்து இருக்காம, எம் ஆத்மா நவேத எவனை இந்த ஜீவனானவன் அறிந்து கொள்ளவில்லையோ, எஸ்ய ஆத்மா ஷரீரம் எவனுக்கு இந்த ஆத்மாவானது சரீரமா இருக்குதோ, யஹ ஆத்மானம் அந்தரோ யமயதி எவன் ஆத்மாவை உள்ளுக்குள்ள இருந்து நியமனம் பண்றானோ, சஹ தே ஆத்மா ஹே உத்தாரகரே உமக்கு அவன்தான் அந்தரியாமி, அந்த ஆத்மா அந்தரியாமி அவனே அமிர்தன், அவனே அமிர்தன், நமக்கு இருக்கிற தோஷம்னா அவனுக்கு கிடையாது, அதனால அப்படிப்பட்ட வந்துட்டு உத்தாளகருக்கு யாக்கிய வளர்க்கல் சொல்றத, இத்யாரப்ய உபாசிதா பரமாத்மனா ஷரீரம், இந்த உபாசிதா உபாசகன் இருக்கானே அவன் பரமாத்மனா ஷரீரம், பரமாத்மாவுக்கு ஷரீரமா இருக்கான் அவன், பரமாத்மாச்ச உபாசிதுகு ஆத்மேதி பிரதிபாதனேன், பரமாத்மா உபாசிதுகு உபாசகனுக்கு ஆத்மாவா இருக்கான் இது பிரதிபாதனேன, இத வந்து சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு. அது மட்டுமில்ல, ததா சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாலையில் இருக்க சொல்றது, சர்வம் கழு இதம் இந்த பிரபஞ்சத்தை பாக்குறமே இது அத்தனையுமே பிரம்ம கழு, பிரம்மம் தானே, ஏன் பிரம்மம் அப்படின்னா தஜ்ஜலான் அவனிடந்து தஜ்ஜம் அவனிடந்து உற்பத்தி ஆகுது, தள்ளம் அவங்கிட்டயே லயத்தை அடையிறது, சதனம் அவனாலேயே ரட்சிக்கப்படுறது, அவங்ககிட்ட இந்த உற்பத்தி எதோ விவாயமா நிபுதா நிஜாயம் தேனு ஜீவந்தி எப்படி விதம் விகந்தின்னு சொல்றமே அதே எவனிடமிருந்து இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆச்சோ, எவனால ரட்சிக்கப்படுகின்றதோ, எவனிடத்திலேயே லயத்தை அடையிறதோ அவன்தான் பிரம்மகத்துவ அப்படின்னு உபரகம் சொல்லி கொடுக்குறது, அதுதான் தஜ்ஜனான்னு சொல்லிட்டு
இப்படி சொன்னதுனால இந்த பிரம்மமானது சர்வன் கழு, அதுதான் பிரபஞ்சமா இருக்கு. இது அது மட்டுமா சொல்றது, சத்வித்ய சொல்றது, சன்மூலா சௌமியமா சர்வா பிரஜா, இனிமையானவனே சௌமிய இனிமையானவனே சர்வாகா பிரஜாகா, இதோ இங்க சிருஷ்டிக்கப்படுகின்ற அனைத்துமே சன்மூலாக சச்சப்த வாச்சியமான எம்பெருமானை மூலமாக உடையவைகள், காரணமாக உடையவைகள், சதாயத்தனாக எம்பெருமானையே இருப்பிடமாக உடையவைகள், சத் பிரதிஷ்டாக அவங்கிட்டயே அவனாலேயே தரிக்கப்படுறதுன்னு அர்த்தம், பிரதிஷ்டிதமா இருக்கு. அதனால ஐததாத்மவிதம் சர்வம், இந்த பிரபஞ்சம் முழுக்க ஐததாத்யம், அவனையும் ஆத்மாவாக உடைத்தவைகள் இவைகள். ஐததாத்மவிதம் சர்வம் இதுச்ச சதாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பிரவர்த்திதா பிரதிபாதனைன்னு, சதாயத்த சுரூபம் அவன் இல்லைன்னா நமக்கு சத்தையே இல்லையே. சன்மூலாக சத்பிரதிஷ்டாக எல்லாமே என்ன சொல்றது, அவன் அதீனமான சத்தை தான் நம்ம இருக்கோம்னா அவன்தான். இத வந்து தேசிக சிவத்ரகசத்ரேசாரத்துல பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல உதாரிக்கிறேன், இச்சாதையேவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா, உன் சங்கல்பத்தினாலதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இருத்தல்ங்கிறதே இருக்குது, சத்தை உன்னுடைய சங்கல்பத்தினாலதான் சத்தையே இருக்குது. நீ இல்லைன்னா ஒன்னும் கிடையாது, உன் சங்கல்பம் இல்லைன்னா கிடையாது, நீ உன் இஷ்டம் அது அப்படின்னு சொல்றது அது. அதனால ததாயத்த சுரூபம் அவனுடைய அதீனமா தான் நம்ம சுரூபம் இருக்கு, நம்ம ஸ்திதி இருக்கு, நம்மளுடைய பிரவிற்த்தி இருக்கு அப்படின்னு பிரதிபாதனை நினைச்ச, இது பிரதிபாதனது விளக்கு விளக்கி சொல்றது, இது சொல்லிக் கொடுக்கிறது பிரதிபாதனை நினைச்ச. ஏவம் உபாசிட்டு சுவாத்மனோபி ஆத்மத்வா, உபாசகன் இருக்கானே அவனுடைய சுரூபம் இருக்கோ இல்லையா ஆத்மஸ்வரூபம், அதுக்கு கூட ஆத்மத்வா பிரம்மணஹ, பரமாத்மா தான் அவனுக்கும் ஆத்மாவா இருக்கான். அதனால யதாவஸ்தித ஸ்வாத்மசரீரக பிரம்மானுசந்தானே அகமித்தியேவ அனுசந்தேயம். அதனால யதாவஸ்தித இருக்கிறது என்ன ஸ்திதி, நான் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் எனக்கு ஷரீரி, ஆத்மா தேஷி சுவாமி நியந்தா தாரகன் எல்லாம் அதுல வரணும், அப்படிதான் நம்ம பண்ணணும். அதான் யதாவஸ்திதம், யதாவஸ்தித சுவாத்மசரீரக்க, நான் எப்படி இருக்கணும், என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு அவன் ஆத்மா, என்னை சரீரமாக உடையவன் சரீரக்க, பிரம்மானுசந்தம் அப்படிப்பட்ட பிரம்மத்தை அனுசந்தானம் பண்ணணும். அதனால சரீராத்ம பாவத்தை இட்டுதான் அனுசந்தானம் பண்ணணும், அப்ப அந்நியத்துவம் வராது, அபிருத சித்த சம்பந்தம் தான் வரும், பிரிக்க முடியாத சம்பந்தம் ரெண்டு பேருக்கு இருக்குது. அதனால என்ன சொல்லணும், அகமித்தியேவ அனுசந்தேயம், நான் அப்படின்னு தான் சொல்லணும். நான் நான் சொன்னா கூட எனக்கு ஷரீரி எம்பெருமான், எனக்கு ஆத்மா எம்பெருமான் அப்படின்னு அது வரைக்கும் போகும், அது வரைக்கும் போகும் அது. அதுதான் சூத்திரகாரத்துல உள்ளப்பட்டு சாதிக்கிறார், அதாவது உபநிஷத்துல அது மாதிரி சொல்றதுன்னு, இதான் உபாசனத்தினுடைய ரூபமை. அதுக்கு உதாரணம் தான், எதா எவ்வாறென்றால் மனுஷ்யோகம் அஸ்மி, மனுஷியா அகமஸ்மி, நான் மனுஷனா இருக்கேன்னு நான் சொல்றேன், நான் மனுஷனே நான் மனுஷனாவா இருக்கேன், என் ஆத்மஸ்வரூபத்துக்கு மனுஷத்துவமே கிடையாது. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம், என் உடம்பு மனுஷ சரீரம்னு அர்த்தம், மனுஷ உடம்புக்கு நான் சரீரியா இருக்கேன் அப்படிதான் அர்த்தம். அதுதான் சொல்றது இங்க, அத சொல்றது மனுஷோகமஸ்மி இது ஸ்வசரீரஸ்ய, என் சரீரத்துக்கு ஸ்வப்பிரகாரசைகஸ்வபாவத்தையா, ஜீவாத்மாவுக்கு இந்த உடம்பு பிரகாரமா தான் இருக்கும், விசேஷமாகத்தான் இருக்கும், பிரகாரசைகஸ்வபாவம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சரீரம் குணங்கள் இவைகள்லாம் விசேஷமா தான் எப்பொழுதும் இருக்கும், விசேஷமா இருக்கவே இருக்காது, அது ஸ்வப்பிரகாரத்தைக்க, ஜீவனுக்கு பிரகாரத்தம் தான், ஜீவனை குறிச்சு பிரகாரத்தம் தான் அதுக்கு, விசேஷமா தான் இருக்கும், அதுதான் ஸ்வபாவம். அதனால பிரகாரிணி சுவாத்மனி பரியவசானம், தேவன் நான், மனுஷன் நான்,
அப்படின்னு சொன்னாக்க அந்த மனுஷ சரீரத்துக்கு நான் தானே விசேஷியம், நான் தானே எஜமானன், நான் தானே சுவாமி, நான் தானே ஆத்மா, நான் தானே சரீரி, அதனால என் பரியத்தம் அது வரணும். அந்த மாதிரி சதா சுவாத்மனஹா அகம் பிரத்யயா, சுவாத்மனஹா தனக்கு, தனக்கு அகம் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம், இந்த அகம் பிரத்யயா அகம் சப்த சப்தஸ்ன கேவல சுவாத்ம விஷயம் தன்னை ஒண்டி சொல்லாது. அகம்னு சொன்னாக்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றேன், அப்ப நான் பிரம்மன் அர்த்தம் இல்லை, என்னை சரீரமாக உடையவன் பிரம்மம், உடைத்தது பிரம்மம், உடையவன் பரமாத்மா அப்படின்னு தான் அர்த்தம். அதனால என்ன கேவல சுவாத்ம விஷயம் பரமாத்ம சரீரத்தையா தத் விசேஷணத்துவேனைவ சுவாத்மனோ அவஸ்தானா, பரமாத்மாவுக்கு சரீரமா நாம் இருக்கோம், அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு விசேஷணம்தான் நாமும், விசேஷமாகத்தான் நாம் இருப்போம், அதனால சுவாத்தனோ அவஸ்தானா. ஆத்மா ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, பகவானுக்கு சரீரமாக விசேஷணமாகத்தான் இருக்கின்றது, அதை காட்டிலும் சுதந்திர ஆத்மஸ்தான் கிடையாது நமக்கு. அதனாலதான் நான் சுதந்திரன் அப்படின்னு சொல்றது தவறு, சரீராத்ம பிரமமும் கூடாது சுதந்திராத்ம பிரமமும் கூடாது, தேகாத்ம பிரமம் நான் சுதந்திரன் அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா என் உடம்பு அப்படி நினைச்சு இஷ்டத்துக்கு நடக்குமா, நடக்காதே. அந்த மாதிரிதான் நான் ஏன் இஷ்டப்படி நடக்க முடியாது, பரமாத்மாவுக்கு நான் சரீரமா இருக்கேன் அதனால நான் அசுதந்திரன் அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் அவஸ்தானம், அதுதான் இருக்குது. அதனால ஆத்மேயத்துக்கு உபகச்சந்தி, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா ஆத்மாவாகத்தான் இருக்கிறான், ஆத்மேதி உபகச்சந்தி, இப்படிதான் உபாசிச்சா அந்த காலத்துல இருந்தவா. கிராக எந்திச்ச ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சரீராத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தான் உபனிஷத் வாக்கியங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் நமக்கு பிரமாணம் பண்ணி காமிக்கிறது. அப்படின்றதுனால இது அகம் பிரம்மாஸ்மி அப்படிதான் உபாசனம் பண்ணணும். அதனால அகம்ன்ற சப்தம் கூட இந்த இடத்துல பரமாத்மா பர்யந்தம் வரணும், தேவோகம் மனுஷ்யோகம் இடத்துல எப்படி அர்த்தமோ அந்த மாதிரி மனுஷ்யோகம்னா மனுஷ்ய சரீரத்தை உடையவன் நான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அகம்னு சொன்னாக்க என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான் பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம் சூத்திரம் அப்படி வியாக்கியாதம். ஆத்மேதித்து உபகச்சந்தி கிராகயந்தி அப்படின்ற சூத்திரமும் வியாக்கியானம் பண்ணப்பட்டது, உரை எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த அதிகரணத்தை கொண்டுதான் எத்தனையோ அதிகரணங்கள்ல ஸ்ரீபாஷ்யத்துல நிறைய இடத்துல இதை உதாரிக்கிறார். இப்படிதான் எடுத்துக்கணும், ஜீவன் வேற ஆத்மா வேறன்றது சுரூபத்தினால, சுரூபம் வேறுபட்டது, என் உடம்பு வேற நான் வேற, ஆனால் பகவான் வேற ஜீவன் வேறன்றது அப்படிதான், ஆனால் ரெண்டுத்தையும் சரீராத்ம பாவத்தை பார்க்கத்தை பிரிக்க முடியாம இருக்கிறது, பிரிக்க முடியாம இருக்கிறது. அந்த கிரமத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிச்சார் அஸ்மத் குரு பரம்பராயே நம்ம.